வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாக இருந்திருந்தால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கும், ஸோ அது வந்து இப்போ வந்து அடிப்படை உரிமை இல்லாதனால என்னென்ன பிரச்சனைகள் அதனால் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது, அதாவது 1950 ஜனவரி 26 தான் வந்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட போது சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அரசியலமைப்பு சட்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம நாடு வந்து எவ்வாறு எப்படி ஆளப்பட வேண்டும், யாரால் ஆளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் நாட்டை வந்து ஆண்ட முடியாது அப்படி தானே, அதுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக வண்டி ஓட்டணுனாலே வண்டிக்கு வந்துட்டு நம்ம லைசன்ஸ் எடுத்துருக்கணும், இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குதானே. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நாட்டை வந்து எவ்வாறு ஆளணும், யார் யாரெல்லாம் ஆளணும், அதாவது இப்போ வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டுனா பிரதம அமைச்சர் இருப்பார், குடியரசுத் தலைவர் இருப்பார், அதே மாதிரி மாநில அரசு பார்த்திங்கன்னா ஆளுநர் இருப்பார், முதலமைச்சர் இருப்பாங்க, அதே மாதிரி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் எந்த ப்ரொசீஜரில் வந்து இந்த நாடு ஆளணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதைத்தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நாடு பார்த்திங்கன்னா, இந்திய நாடு வந்து பல்வேறு இன மக்களையும் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களையும் கொண்டது தான் நம்முடைய இந்திய நாடு. ஸோ அதனால் தான் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதான் 1950 ஜனவரி 26. நாமெல்லாம் வந்து குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அப்படி தானே. ஸோ இந்த குடியரசு தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 கொண்டாடுறோம், கரெக்டாக? ஸோ நிறைய பேருக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து இன்னமும் நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 1950 ஜனவரி 26 நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த தினத்தை நினைவுகூரும் விதமாக தான் நமது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடுறோம், கரெக்டாக? 1947 ஆகஸ்ட் 15 நம்ம வந்து ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை அடைந்தோம். ஸோ அதை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா சுதந்திர தினம் அதிலே இருக்குது. குடியரசு தினம் வந்து ஜனவரி 26 கொண்டாடுறோம். இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ தெரியாமையே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது தான் 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, அது அப்படி இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடியரசு அதாவது நம்ம நடைமுறைப்படுத்தப்பட்ட போது 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்பட்ட போது சொத்துரிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையாக கிடையாது, அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க. அதாவது இப்போ அடிப்படை உரிமைனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு கல்வி பெறக்கூடிய உரிமை வந்து இப்பொழுது அடிப்படை உரிமையாக இருக்குது அப்படி தானே. அதாவது 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி பெறக்கூடிய உரிமை வந்து அடிப்படை உரிமை. சரிங்களா? அதாவது Article 21A வந்து சொல்லுது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைனா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமையில் இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்வி பெறக்கூடிய உரிமை அடிப்படை உரிமை இருக்காங்காட்டி இந்தியாவில் கூடிய மக்களுக்கு வந்து அதாவது 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடியது வந்து அரசினுடைய கடமை. அதைத்தான் அந்த அடிப்படை உரிமை சொல்கிறது. அதாவது அந்த குழந்தைகளுடைய அரசு கண்டிப்பாக 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடியது வந்து அரசின் கடமை. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக 6 to 14 பூர்த்தி அடையாத யாராவது வந்து நம்ம வந்து வெளியே வேலைக்கு வச்சுருந்தோன்னா படிக்காமல் வேறு வேலைகளுக்கு விட்டுருந்தோன்னா அது வந்து சட்டப்படி குற்றம், கரெக்டாக தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய கடைகளே பார்த்துருப்போம், உனக்கு வந்து 14 ஆகிட்டாப்லாம்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதனால் ஏன்னா இதுதான் காரணம், அடிப்படை உரிமையாக இருக்குங்காட்டி தான் வந்து 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கல்வி பெறக்கூடியது அடிப்படை உரிமை. இது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக குடிமக்களுக்கு கொடுத்தே ஆகணும், ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வரையறை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம சொத்தை ஈஸியாக யாரும் அபகரிச்சிட முடியாது. சப்போஸ் அப்படி யாராவது அபகரிச்சிட்டாங்கன்னா நம்ம அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டையே நாடலாம். நம்ம வந்து மற்ற எந்த கேஸுக்கும் வந்து நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை நாட முடியாது. கரெக்ட் தானே? ஃபஸ்ட்டு மாவட்ட நீதிமன்றம், அதுக்கு ஒரு உயர் நீதிமன்றம், அதுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அடிப்படை உரிமை மீறப்படும் போது டைரெக்டாக நாம் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். அதே மாதிரி உங்கள் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் இருந்துச்சுன்னா, உங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கும்போது சொத்துரிமை உங்களுக்கு பறிக்கப்பட்டுச்சுன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணலாம். நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடும்போது என்ன சொல்லுவாங்க, அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை தடை பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிப்படை உரிமை சொத்துரிமை இருக்குது, அவங்க நலத்தை உங்களால் அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் டைரெக்டாக தடை போடுறதுக்கு, அவங்களுடைய தடை போடுறது அவங்களுடைய உரிமை, அவங்க வந்து கண்டிப்பாக தடை போட்டாகணும். ஏன்னா அப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ அதனால் இப்போ அடிப்படை உரிமை இருந்தங்காட்டி என்ன பிரச்சனைனா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய அரசு இருக்குது, அரசு பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோடு போடும்போது ரோடு போட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய இடம் வந்து இடஞ்சலாக இருக்குது. ஸோ உங்கள் இடத்துக்கும் ரோடு போடணும், உங்கள் இடத்தை அபகரித்தாதான் அதுக்கு மேற்கொண்டு ரோடு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நிலத்தை கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க விருப்பம்ல. கரெக்டாக கொடுக்க விருப்பம்லங்கும்போது என்ன பண்ண முடியும், அவங்க அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னா கவர்மெண்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்வு காணலாம் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, அடிப்படை உரிமையில் இருந்தால். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அடிப்படை உரிமையில் இருந்தது தானே நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொத்துரிமையை வந்து ஆர்டிக்கிள் 31 இருந்த சொத்துரிமையை டெலீட் பண்ணிவிட்டு, அதாவது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1978 டெலீட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இப்போ 300A, அதாவது பார்ட் 12 வந்து ஆர்டிக்கிள் 300A மாற்றி லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டாங்க. அடிப்படை உரிமையில் இருந்ததை கொண்டு தூக்கி கொண்டு லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டாங்க. நம்ம வந்து சிறந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு சென்னை 8 வழிச்சாலைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இதுதான் காரணம். அதாவது இப்போ வந்து நம்மகிட்ட அடிப்படை உரிமையாக இல்லை, சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாக இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ண தேவையில்லை, சுலபமாக இதுக்கு தீர்வு காண்டிடலாம். ஏன்னா அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ அடிப்படை உரிமையாக கிடையாது. 1978 வரைக்கும் அடிப்படை உரிமை இருந்துச்சு, 1978 அப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்திய அரசு வந்து அதை டெலீட் பண்ணிட்டு அடிப்படை உரிமையில் இருந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு தூக்கி கொண்டு லீகல் ரைட்ஸாக வச்சுட்டாங்க ஆர்டிகிள் 300A. ஸோ ஓகே, அப்போ லீகல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ரைட்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக உச்ச நீதிமன்றத்தை நாட முடியாது. அதாவது லீகல் ரைட்ஸ்னால் சட்ட உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக உங்களால் வந்து அதாவது உச்ச நீதிமன்றத்தை நாட முடியாது. ஃபஸ்ட்டு கீழ்நிலை நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். அதனால் உங்களால் டைரெக்டாக உச்ச நீதிமன்றத்துக்கு டைரெக்டாக அப்பீல் பண்ண முடியாது. ரெண்டாவது லீகல் ரைட்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு நிலத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அரசினுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தணுன்னா சில சில காரியங்களை பண்ணிதாகணும். அதனால் நிலத்தை நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து லீகல் ரைட்ஸ் இருக்குது, அடிப்படை உரிமை இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம நலத்தை அபகரிச்சிடலாமா, அவங்களோட இஷ்டத்துக்கு எடுத்துடலாமா அப்படின்னா, அதுக்கான இழப்பீடை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் பண்ண முடியுமே தவிர உங்களால் நான் வந்துட்டு நலத்தை தர மாட்டேன், தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ லீகல் ரைட்ஸ்லாம் இருக்குது, நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னா நம்ம உறுதியாக சொல்லலாம், அரசும் அதை வந்து செயல்படுத்தணும். ஆனால் இப்போ வந்து அடிப்படை உரிமையாக கிடையாது, லீகல் ரைட்ஸாக இருக்கங்காட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் வந்து விவசாயிகள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காரணம், அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கி கொண்டு லீகல் ரைட்ஸாக வச்சுட்டாங்க. லீகல் ரைட்ஸாக இருக்கும்போது நம்மளால் அந்த இடத்துக்கு உண்டான இழப்பீடை மட்டும்தான் நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் வந்து லீகல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். சரியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ், கான்ஸ்டியூஷன் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குது, கவர்மெண்ட் வந்து அதை நடைமுறைப்படுத்தி ஆகணும். ஆனால் லீகல் ரைட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இதுதான் முக்கிய முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போவும் வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019 வரைக்கும் இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது அங்கே நடைமுறையெல்லாம் இருந்துச்சு. அதாவது வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு அவ்வளோ ஈஸியாக இடத்த வாங்கிட முடியாது, இடத்த வாங்க முடியாது. ஏன்னா சொத்துரிமை அப்படிங்கிற இது வந்து 5 ஆகஸ்ட் 2019 வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு. 5 ஆகஸ்ட் 2019 பார்த்தீங்கன்னா அந்த
ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க ஆர்டிகல் 370ன்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பு அந்தஸ்து படி அவங்களுக்கு வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து ஆகஸ்ட்லேருந்து 2019ல் டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ டெலீட் பண்ணாங்காட்டி இப்போ சொத்துரிமை அப்படிங்கிறது அங்கே கிடையாது நார்மலாக எல்லா மாநிலத்துக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அந்த சட்டம் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு அந்த நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாது முதல்லனா ஆகஸ்ட் 5, 2019க்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க ஜம்மு காஷ்மீருன்னு சொல்லிட்டு தனி அரசியலமைப்பே உண்டு ஆகஸ்ட் 5, 2019க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து சொன்ன பார்த்தீங்கன்னா 370 சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சொத்துரிமை அப்படிங்கிறது கிடையாது டெலீட் பண்ணிட்டாங்க ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய டைம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எஸ்பெஷலி டிஎன்பிசி முக்கியமான கேள்வி எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக அடிப்படை உரிமையை அதாவது சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க 44வது சட்டத்திருத்தம் 1978 சரியா அதே மாதிரி சொத்துரிமை வந்து எந்த ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 31வது ஆர்டிக்கலில் இருந்திருக்கும் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லீகல் ரைட்ஸை மாற்றிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லீகல் ரைட்ஸை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 300A Part 12 இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 31ல் Part 3 இருந்திருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா Part 3 இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா Part 12 இருக்கும் Article 300A நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அந்த சொத்துரிமையை நல்லா படிச்சுக்கோங்க சட்டத்திருத்தம் எந்த சட்டத்திருத்தம் முக்கியம் எந்த வருஷம் முக்கியம் எத்தனாவதுலேருந்து எங்கே கொண்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து லீகல் ரைட்ஸாக இருக்குது இவ்வளோ தெரிஞ்சிங்கன்னா போதும் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்